விரைவு செய்திகள். சென்னையில் அனுமதியின்றி நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் இம்மாதம் 20ஆம் தேதி வரை அதிகாரிகள் மேற்கொண்ட கள ஆய்வின்படி 2665 கட்டடங்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டு வருவதாக தெரியவந்தது. இதனையடுத்து அதன் உரிமையாளர்களுக்கு கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இதன்படி விதிகளை மீறி கட்டப்பட்டு வரும் கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகம் சார்பில் நடைபெற்ற மாநில ஜூனியர் ஆடவர் கபடி சாம்பியன்ஷிப் தொடரில் சேலம் அணி வெற்றி பெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் சென்னை, நெல்லை, கோவை, திருச்சி, நாமக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சேலம், திருநெல்வேலி அணிகள் மோதின. பரபரப்பான இந்த போட்டியில் சேலம் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. ஓணாங்குடி கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியை ஏராளமான மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். முதல் 3 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. கொடைக்கானலில் வார இறுதி நாளான நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானலில் காலை முதலே குளுமையான சூழல் இருந்ததால் சுற்றுலாப் பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்து மகிழ்ச்சியுடன் பல்வேறு இடங்களை கண்டுகளித்தனர். அங்குள்ள மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, குணா குகை, ரோஜா பூங்கா, பிரெயின் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மண்டபம் பகுதியில் கடல் மீன் வள ஆராய்ச்சி நிலையத்தில் வளர்க்கப்பட்டு வந்த 1.20 மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளையில் மன்னார் வடைகுடா கடற்பகுதியில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய தலைவர் தமிழ்மணி தலைமையில் பச்சை வரி இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. மன்னார் வடைகுடா பகுதி மற்றும் பாக் சலசந்தி கடல் பகுதிகளில் இறால் உற்பத்தியை அதிகரிக்க 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகளை கடலில் விட திட்டமிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.